இவன் கொல்ல கூட்டத்தை சேர்ந்த பாபு. கஸ்டடியில் வச்சு நம்ம டாக்டர் விட்டு உடனே அட்டன் பண்ண சொல்லலாம். எஸ் சார். 2131. பதிமூணு தடவை எண்ணி பார்க்கிறேன், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு எண்ணிக்கை வருது. 5 நயா பைசா அடிக்குது. பையன் எடுத்திருப்பானா? அவ்வளவு சிப்பா ஏம்மா, வேலைக்கார பையன் இல்லையா? ஆஹா, வேணாம். பாதியை குடிச்சிட்டு மீதிக்கு தண்ணியை ஊத்தி கொண்டாந்து கொடுப்பான். என்னம்மா இது, பால்ல பழந்தா விழுவுன்னு கேள்விப்பட்டிருக்கு, பூ விழுவுத? அது மரத்துல இருந்து வேண்டிருக்கோம்ப்பா. மேல மரத்தை கட்டி தொங்க விட்டுருக்கியா? இல்ல, காத்துல அடிச்சுட்டு வந்து வேண்டிருக்கோம். காத்துல ஜன்னல மூடு, கல்லு கல்லு வந்து விளப்பு. என்னம்மா என்னம்மா ஜன்னல சாத்துற? சாத்திட்டேன்ப்பா. இந்த குயிலை சுட்டு அதோட ரத்தத்தை எடுத்து என் உடம்புல தடவுனாத்தான் எனக்கு இருக்கிற வாயு உத்தரவு எல்லாம் போகும்னு டாக்டர் சொல்லிருக்க. புயல் நிறம் கருப்பு, இந்த ராத்திரி உங்க கண்ணுக்கு தெரியுமா? ஆமா. வேண்டாம்ப்பா, நாளை காலையில பகல்ல சுடலாம். பகல்ல புயல் வருமா? அது இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கோம். ஏன்ப்பா, நீங்க கண் முழிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல? போங்க போங்க, போய் படுத்துக்கோங்க. ஆமா, வா வா, வந்துட்டீல்ல. நல்லா இருக்கு. என்ன துடிச்சது உங்களுக்கு? துப்பாக்கிய தூக்கிட்டார் அப்பா. விட்டுருந்தா என்ன இருக்கும்? என்ன ஆயிருக்கும்? எந்த அப்பனாவது தன் மகளோட காதலுமே மாதையை போட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிடுவாங்களா? இதுக்கெல்லாம் பயந்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? என்ன நடக்குமா? பழமொழி கேட்டிருக்கியா? காத்து இருந்தவன் பொண்ணா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? காதலிக்கிறீல்ல? அப்ப சொல்லுவேன், துணிஞ்சு சொல்லுவேன், கூட்டம் போட்டு மீட்டிங் இருந்துவேன்.